அம்பேத்கருக்கே கட்டவுட் வச்சிருக்கிறாரு விஜய், அம்பேத்கருக்கே கட்டவுட் வச்சிருக்கிறாரு அம்பேத்கர். அப்போ இங்கே அம்பேத்கரை வந்து சிரமப்படுத்தி பேசுறதால இருக்கு. அப்போ விஜய் ஏதோ புனிதமானவர் மாதிரியும் அம்பேத்கர் ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கீழான ஒரு மாதிரியெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. அந்த வார்த்தையே கூடாதுன்ற நான் இன்னும் நீங்கள் உங்கள் பார்வை மாறவே இல்லை. பொன்முத்துராம் நீங்கள் தேவர் படத்தை வைக்கலாம் அடுத்த நாட்களில். இப்போ ஒரு கேள்வி வரும், அம்பேத்கர் வச்சல எங்கள் தலைவரையா நீ வைக்கவே இல்லை, எங்கள் தலைவர் குறைஞ்சவிடா கேட்கலாம்ல. முதலமைச்சருக்கு அந்த சீட்டு கொடுக்குறாங்கன்னு கேட்டால் இவர் எங்கே வேணாலும் கூட்டணி போகலாம். அதுக்கு தான் இந்த கொள்கை. இந்த தலைவர்களையும் ஏன் இப்படிலாம் சோட்டி அடிக்கிறார், எல்லா தலைவரும் எல்லா இடத்தும் துண்டு போடுறாருன்னு கேட்டிங்கன்னா, இவர் முதலமைச்சர் யார் அறிவிக்கிறாங்களோ அவங்களோட இவர் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுவார். இந்த முதலமைச்சர்ன்றது அந்த அவ்வளோ சீப்பாகிடுச்சு அந்த பதவி. விஜய் தனியாக நின்னாலும் சீமான் தனியாக நின்னாலும் ஆதாயம் வந்து திமுகவுக்கு தான். பேனர் வைக்கிறாங்கள அந்த கட் அவுட் வைக்கும் போது என்ன ஆர்டரில் வருதுன்னு தெரியல. காமராஜர் பெரியாரை வந்து வச்சுட்டு அம்பேத்கர் நீங்கள் தனிமைப்படுத்தி அங்கே அங்கே நடுவில் நீங்கள் வரா மாதிரி காட்ட வேண்டிய நோக்கம் என்னென்னு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரு சர்ச்சையாக்கி வந்து பார்த்தீங்கன்னா விமர்சிக்கணும்னு நினைக்கக்கூடாது. இங்கே ஏற்கனவே விமர்சிக்கிறதுக்கு தயாராக இருந்தால் கூட எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு விமர்சன பொருளாக தரீங்க. நீங்கள் கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் மூடி இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஷேகுவரா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். விஜய் மாநாடு, மாநாடு குறித்து நிறைய சர்ச்சைகள் விமர்சனங்கள், கட்சி பேர்லேருந்து ஆரம்பித்து கொடியில் ஆரம்பித்து இப்போ மாநாடை பற்றி விமர்சனம் போயிட்டுருக்கு. இங்கே ஒரு 70 அடிக்கு கட் அவுட் காமராஜருக்கு, பெரியாருக்கு, அப்புறமா அண்ணல் அம்பேத்கர். அண்ணல் அம்பேத்கர் இவங்களெல்லாம் ஒரு வரிசையாக வச்சுட்டு லாஸ்ட்டாக விஜயை வச்சுருக்கலாம், நடுவில் தூக்கி விஜயோட 70 அடி கட் அவுட். அதாவது எப்படி சொல்கிறது, அம்பேத்கருக்கு முன்னாடியே இவர் இருக்கிறது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு இங்கே என்ன ஒரு சந்தேகம்னா, நீங்கள் இன்னும் பத்திரிகையாளர்களையே சந்திக்கலை. ஓகேவா? என்னோட விமர்சனம் இது, நிறைய பேருக்கு நிறைய விமர்சனம் இருக்கலாம், அது அவரோட கட்சி அவர் விருப்பம் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அம்பேத்கர் வந்து யாருன்னு நாட்டு மக்களுக்கு நம்ம தான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. இங்கே மிகப்பெரிய தலைவர்களுக்கு நடுவில் நீங்கள் இருக்க, ஒரு சினிமா நட்சத்திரம்ன்றதுனாலேயே நீங்கள் மிகப்பெரிய உயர்ந்த தலைவர்ன்ற ஒரு இடத்துக்கு நீங்களே முடிவு பண்ணி நீங்களே இது பண்ணிக்கலாம், இது ஒரு நியாயமான ஒரு இது தானே? நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க? கடந்த காலத்தில் வந்து அதிமுக திமுக கூட இருக்கட்டும், திமுக உங்களுக்கு தெரியும் ஆர்டர் வைஸாக வரும். எப்படி வரும்னு கேட்டால், முதல்ல பெரியார் இருப்பார், அதுக்கப்புறம் அண்ணா இருப்பார், அப்புறம் கலைஞர் இருப்பார், அப்படி தான் ஆர்டர் வைஸாக வரும். இப்போவும் வந்து முக ஸ்டாலின் அப்படி தான் வருவாங்க. இங்கே ஜிக்ஸாக்காக மாறிலாம் வராது. பெரியார், அண்ணா, கலைஞர், முக ஸ்டாலின், அதுக்கு பிறகு உதயநிதி, இப்படி தான் வந்து ஆர்டர் வைஸாக இப்படி தான் வரும். இப்படி தான் வரணும், இப்படி தான் வந்துட்டு இருக்குது. இது வரைக்கும் அதில் எதுவும் டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம பார்த்ததே கிடையாது. அப்படி தனித்தனியாக வைக்கிற மாதிரி கேட்டால் தூர தூரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் அருகாமையிலே பக்கத்து பக்கத்தில் நீங்கள் வைக்கும்போது இது வந்து ஒரு ஆர்டர்வைஸாக இல்லாமல் நம்ம பார்க்குறோம். நீங்கள் சொன்னதுலேயே கொஞ்சம் மாறுபடுறதே என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே நீங்கள் சொன்ன தலைவர்கள் யார் கேட்டால் அம்பேத்கரை, காமராஜரை, வந்து பெரியாரை படிங்கன்னு தான் சொன்னீங்க. இப்போ திடீர்னு நீங்கள் அண்ணாவை கூட்டு வரீங்கன்னு வச்சிங்களேன், அது உள்குத்து அரசியல் எதிராக இருந்து வச்சுக்கிட்டோம் நம்ம. பட் இந்த பேனர் வைக்கிறாங்கள அந்த கட் அவுட் வைக்கும்போது என்ன ஆர்டரில் வருதுன்னு தெரியல. ஸோ இங்கே வந்து நீங்கள் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, காமராஜர், பெரியார், அம்பேத்கர் நீங்கள் வந்து நீங்கள் படிங்க லைனாக வச்சுட்டு இவர் தனியாக கூட தனியாக வச்சுருக்கலாம். நீங்கள் தனியாக வைக்கிறது தான் சரியாக இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ அங்கே ஒரு ஜிக்ஸாக்காக வருது. நீங்கள் காமராஜர், பெரியார் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அம்பேத்கர் வச்சுக்க நடுவில் நீங்கள் இருக்கும் போதுன்னு கேட்டால், நீங்கள் அது என்ன சொல்ல, ஏதோ ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி இருக்குது. இதை தாண்டி இவங்க என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, வந்து சில பேர் பதிவிடுறதை நான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி அம்பேத்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கட் அவுட்டே வைக்காத மாதிரி அம்பேத்கருக்கே கட் அவுட் வச்சிருக்கிறாரு விஜய், அம்பேத்கருக்கே கட் அவுட் வச்சிருக்கிறாரு அம்பேத்கர். அப்போ இங்கே அம்பேத்கரை வந்து சிரமப்படுத்தி பேசுகிறதால இருக்கு. சில பேர் பதிவிடுறதை நான் பார்க்குறேன். இது வரைக்கும் யாருமே வந்து அம்பேத்கர் கட் அவுட் வச்சிருந்த யார் சொன்னது? எத்தனையோ மேடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அம்பேத்கர் கட் அவுட் வைக்கிறாங்க. 70 அடிக்கு வச்சாங்க, 40 அடிக்கு வச்சாங்க, 30 அடிக்கு வச்சாங்கலாம் கிடையாது. கட் அவுட் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கரும் வச்சிருக்கிறாங்க. நியாயமாக பார்த்தா விஜய் சிரமப்படுத்தியிருக்காரு. அது அண்ணல் அம்பேத்கர் எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வச்சிருக்கிற அந்த அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் சிக்கல் ஆகுது. நீங்கள் மூன்று தலைவர்கள், மூன்று பேரும் சமகாலத்தில் வாழ்ந்த தலைவர் தான் சார், அம்பேத்கர், பெரியார், வந்து காமராஜர், ஒரு சமகாலத்தில் வாழ்ந்த தலைவர்கள் தான். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள நீங்கள் வருஷப்படுத்திட்டு நீங்கள் பக்கத்தில் இருந்துக்கலாம். நீங்கள் வந்து கேட்டினா அதுவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தன்னடக்கம்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயரத்தில் குறைச்சி கூட. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக மேடையிலாம் வந்து பார்த்திங்கன்னா பெரியார் இருப்பார், அண்ணா இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து கலைஞர் கேட்டால் அந்த ஆர்டர் வைஸாக வந்து வரும், கொஞ்சம் கீழே இறங்கி வர மாதிரி வரும். இல்லை சார், அந்த ஃபோட்டோலேயே அந்த சைஸ் சின்னதாக்கி போடுவோம். ஆமாம், அதுதான் அந்த அளவுக்கு, அதுதான் இங்கே வந்து என்ன சொன்னேன், இந்த இடத்துல படிநிலைன்றது அதுதான் ஸ்டெப். நீங்கள் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நிகரான தலைவர் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அல்லது அம்பேத்கர் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் நிகரான தலைவர் நீங்கள் சொல்கிறீங்களா?
அந்த வைக்கப்பட்ட முறை தான் சரியில்லை. நீங்கள் ஆர்டர் வைஸாக கூட நீங்கள் மூணு தலைவரும் ஒன்றா வச்சுருக்கட்டா, நீங்கள் உங்களுடைய படத்தை நீங்கள் பேனரை கட்டவுட்டு வச்சுக்கலாம். ஏன்னா மாநாடு உங்களுக்கு தான் இருக்காரா விஜய்? இல்லை, இதெல்லாம் வந்து அங்கே யாரோ வந்து ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு என்ன சொன்னால் இது போன்ற ஒரு என்ன சொல்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு வியூகம்லாம் சொன்னால் அது வந்து சிரிப்பாயிடும். அது வியூகம்லாம் கிடையாது. யாரோ அங்கே இருக்கிற ஒரு சிறுபிள்ளைத்தனமான நபர்கள் கேட்டால் நம்ம இப்படி வைக்கலாம் அப்படி வைக்கலாம்னு கேட்டோமே, ஒரு ஒரு முதிர்ச்சியான நபர்கள் இல்லாத ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஆட்கள் யாரோ இருக்கிறாங்கன்றது. ஏதாவது ஒரு யூனிஃபார்ம் வேணும். எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரு சர்ச்சையாக்கி வந்து பார்த்தீங்கன்னா விமர்சிக்கணும்னு நினைக்கக்கூடாது. இங்கே ஏற்கனவே விமர்சிக்கிறதுக்கு தயாராக இருந்தால் கூட எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு விமர்சன பொருளாக தரீங்க. நீங்கள் எல்லாமே கிரிட்டிசைஸ் ஆகட்டும்ன்ற மாதிரி திட்டமிட்டே பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ இதில் என்ன நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன இந்த கட் அவுட் வைக்கிறதுல உங்களுக்கு என்ன நீங்கள் மெசேஜ் சொல்ல விரும்புகிறீங்க? நீங்கள் அம்பேத்கருக்கு வைக்கணும்னா நீங்கள் கூடவே வச்சுருக்கலாமே, பெரியாரையும் ஏன் பிரிக்கணும்னு கேட்குறேன். நீங்கள் நடுவில் இருக்கிறது ஒரு பக்கம், அதை விட்டுருங்க. நீங்கள் எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமராஜர் வந்து பெரியாரை வந்து வச்சுட்டு அம்பேத்கர் நீங்கள் ஏன் வந்து தனிமைப்படுத்தி அங்கே அங்கே நடுவில் நீங்கள் வரா மாதிரி காட்ட வேண்டிய நோக்கம் என்னன்னு இல்லை. இந்த மிகப்பெரிய தேசிய அளவில் அறியப்பட்ட தலைவர்களுக்கு மத்தியில் விஜய் அடையல சரிங்களா? அதுக்கான இன்னும் காலங்கள் இருக்கு. இந்த இடத்துல வந்து கேட்டா ஒரு சமமான இப்போ ஈக்குவல் சரிசமமா நீங்க வச்சுக்கிற அளவுக்கு நீங்க இன்னும் வளரல. இது நீங்க அரசியலுக்கு வந்து இது முதல் மாநாடு. நீங்க ஏற்கனவே நீங்க எந்த அரசியல் கட்சியிலும் இல்லை, பொறுப்புல இல்லை. முதல் முறையாக நீங்கள் அரசியலுக்கு வரீங்கன்னு சொன்னால் ஒரு நிகராக வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வந்து ஒரு பேனர் கட் அவுட் வைக்கிறதே முதல் தவறு. அது நீங்கள் செஞ்சாலும் தவறு. அது வந்து ஒரு யூனிஃபார்ம் இல்லாமல் நீங்கள் அங்கே வைக்கிறதே தப்பு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அந்த தலைவர்களுக்கு ஈக்குவலாக இவர் தனியாக வச்சிருந்தாலே தவறுன்றீங்க? அதுதான் நீங்கள் இப்போ வரிசைப்படுத்தி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ பெரியார், காமராஜர், அம்பேத்கர் நீங்கள் பக்கத்தில் உங்களை வச்சிங்கனாலே அதுவே தவறு தான் நான் சொல்லுவேன். அவங்களுக்கு நிகரான தலைவர் கிடையாது. ஆமாம், நிகராக வைக்க முடியாதுல்ல. நீங்கள் எப்படி பண்ண முடியும்? சமீப காலத்தில் அந்த வியாதி எல்லாருக்குமே வந்திருக்கு. இந்த டிஜிட்டல் அந்த இது வந்த பிறகு எல்லாரும் வந்து கேட்டிங்கன்னா பெரியார் அண்ணா எல்லாம் சேர்ந்து ஒன்றா உட்காந்து சிரிக்கிற மாதிரி வந்து வந்து முதல் கலைஞரோட சேர்த்து போட்டாங்க. பெரியார், கலைஞர், அண்ணா மூணு பேரும் சிரிக்கிற மாதிரி போட்டாங்க. கலைஞர் இறந்தப்போ அது போட்டாங்க. அதுக்கப்புறம் அது கூட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா முக ஸ்டாலினும் வந்து சேர்த்து படம் ஒரு உங்களுக்கு தெரியும்ல, அந்த மாதிரி காட்சி படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்களே, எல்லோரும் ஒன்றா நின்று சிரிக்கிற மாதிரியான படங்கள் இருந்து இதெல்லாம் வந்து ஒரு டிஜிட்டல் மீடியாவில் வந்து ஒரு காட்சி பதிவாக நம்ம வந்து செல்ஃபோனில் ரீலில் தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் ஒரு பப்ளிக்கில் நீங்கள் ஒரு பேனர் வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு தாக்கத்தை உருவாக்கும். கண்டிப்பாக இங்கே நீங்கள் வந்து உங்களுடைய என்ன சொன்னால் நீங்கள் என்ன ஸ்தானம்ன்றது இருக்குல்ல, நீங்கள் எப்படி ஈக்குவலான தலைவர் ஆகிடுவீங்க? ஒரு சமமான தலைவர் ஆகிட முடியாதுல்ல. நீங்கள் இப்போ தான் வரீங்க, இன்னும் ஒரு முதிர்ச்சியாகி ஒரு 10 ஆண்டு காலம் 15 ஆண்டு காலம் நீங்கள் அரசியலில் பயணித்த பிறகு நீங்கள் அப்படி வச்சிங்கன்னா கூட நம்ம அதை ஏற்றுக்கணும். ஏதோ ஒரு மேடையில் ப்ரிப்பேர் பண்ண ஸ்பீச்சை பேசிட்டு போகிறார். இது பரவலாக இருக்கக்கூடிய விமர்சனம். இது என்னோடய விமர்சனம் இல்லை, பரவலாக இருக்கக்கூடிய விமர்சனம். இல்லை, எல்லோரும் கேட்குறேன். அதில் எனக்கு ஒரு விமர்சனம் எனக்கு ரொம்ப வந்து ரொம்ப நான் ரொம்ப கஷ்டமாக இருந்த ஒரு அபத்தமான ஒரு இது என்னன்னு கேட்டால், விஜய் அவர்கள் வந்து அம்பேத்கர் அவர்களுக்கே வந்து கட் அவுட் வச்சிட்டாரு, அம்பேத்கருக்கே வந்து பெரிய கட் அவுட் வச்சிட்டாரு. அம்பேத்கரை வந்து இவர் தான் மொழிகிறாருன்ற மாதிரி எனக்கு புரியல. அப்போ என்ன சிரமப்படுத்துறீங்களா அம்பேத்கர்னா? அம்பேத்கரும் ஒரு தலைவர் தானே, மிகப்பெரிய சாதிய கண்ணோட்டத்தில் சொல்கிற மாதிரி ஆகிடுது இல்லை. அது அம்பேத்கருக்கே வந்து விஜய் வந்து கட் அவுட் வச்சிட்டாரு. அப்போ விஜய் ஏதோ புனிதமானவர் மாதிரியும் அம்பேத்கர் ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கீழான ஒரு மாதிரியும் இல்லை நீங்கள் சொல்கிறீங்க. அந்த வார்த்தையே கூடாதுன்ற நான் இன்னும் நீங்கள் உங்கள் பார்வை மாறவே இல்லை. இங்கே சாதிய பார்வை உள்ளவங்களுக்கு இன்னும் அந்த பார்வை மாறவே இல்லை. நீங்கள் அம்பேத்கர் நீங்கள் இன்னும் சாதிய தலைவராக பார்க்குறீங்கன்ற நான் இப்படியான விமர்சனம் எதனால் வைக்கிறீங்க? நீங்கள் அம்பேத்கருக்கே சில வந்து பேனர் வச்சிட்டாரு அப்படி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அது சொல்லும் போது அந்த இது எப்படின்னு கேட்டால் விஜய் இது பாராட்ட வேண்டிய விஷயம். அம்பேத்கருக்கே வந்து விஜய் உட்பட தாவைக்கால இருக்கிற யாருக்குமே அரசியல் புரிதல் இல்லைன்றது இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து மெச்சூரிட்டியாகவே இல்லை, ஒரு பக்குவமான ஒரு அரசியல் தலைமையாகவே இல்லை. அடுத்தடுத்து நகர்வுகள் நான் பார்க்குறேன்னு கேட்டால் பிப்ரவரி மாதத்துலேருந்து கட்சியோட பெயர் அறிவிச்சதுலேருந்து நான் பார்க்குறேன். அந்த இக்கில் ஆரம்பித்த பிரச்சனைன்னு கேட்டால் இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா திக்கிக்கிட்டு தான் இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இவங்க மிஸ் பண்ணுறாங்க. அனைத்து நடவடிக்கையும் வந்து இங்கே சர்ச்சை ஆகிறது இல்லை, சர்ச்சை ஆக்கப்படுது. காரணம் முதல் காரணமே நீங்கள் தான் ஆயிடுறீங்க. எல்லா விஷயமும் நீங்கள் ஒரு ஒரு விஷயம் தனியாக எடுத்துங்க. நீங்கள் இந்த மாநாடு முடியறதுக்குள்ளே இன்னும் என்னென்ன சர்ச்சை இப்போ இதிலேயே கூட சார் நீங்கள் வரிசையாக வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்கண்ணே, கொஞ்சம் தள்ளி உங்களுடைய கட் அவுட் வச்சுருந்து கேட்டால் இது பேசும் பொருளே ஆகாது. மூன்று தலைவரும் ஒன்றா வச்சுட்டு இவருடைய படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக இன்னொரு இடத்துல வச்சுருந்தீங்கன்னா இது சர்ச்சை ஆகாது.
அப்போது இல்லை உங்களுடைய படத்தை நீங்கள் வந்து மூன்று தலைவரை வச்சுட்டு அது வந்து ஒரு வட்டமாக நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வட்ட நடுவில்னா அந்த மூன்று தலைவர் பக்கத்தில் ஒரு வட்டமான ஒரு வந்து ஒரு பேனர் வச்சா கூட பேசும் பொருள் ஆகாது. பட் நீங்கள் வந்து வச்சுருக்கிறது வந்து அந்த அந்த தோற்றம் எப்படி இருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு மூத்த அரசியல் தலைவர் மாதிரி தேசிய தலைவர்களுக்கு நிகரான தலைவர் மாதிரி ஆகிடுது இல்லை ஆகிடுது. இங்கே நான் பார்க்குறது கேட்டால் இப்போ இதே நீங்கள் திமுக நான் மீண்டும் கூட நான் சொல்கிறேன் திமுகவுடைய கட் அவுட் பேனர்னு எடுத்து பாருங்கள் அங்கே வருஷப்படி இருக்கும் வருஷப்படி இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்து கேட்டால் மு க ஸ்டாலின் அவர்களையும் வந்து உதயநிதி அவர்களையும் ஒரே மாதிரியான ஈக்குவல் சைஸில் போட்டு பல திருமணங்கள்லையோ பல இடங்களில் கட்டோடு அது அது சர்ச்சை ஆகாது. இப்போ இங்கே சர்ச்சைன்னு கேட்டால் இப்போ இதே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திமுக இப்போ பெரியாரையும் நடந்து வர்றதையும் திரு உதயநிதி அவர்கள் நடந்து வர்றதையும் ஈக்குவலாக போட்டோம்னா பேசுமா பேச மாட்டோமா? ஆமாம் கண்டிப்பாக பேசுவோம் கண்டிப்பாக. நிகரான தலைவராக ஆ நிகர இல்லை பெரியாருக்கு நிகரான தலைவராங்க உதயநிதி ரெண்டு பேரும் ஒன்றா ஈக்குவலாக நடந்து வர மாதிரி போடுறீங்க. அதே வந்து நீங்கள் வந்து அண்ணாவை போட்டோம்னா நம்ம பேசுவோம். ஆமாம் கலைஞரை போட்டாலும் பேசுவோம். ஆனால் சமகாலத்தை வாழக்கூடிய தலைவர் யார்? மு க ஸ்டாலின். அது அப்பா பிள்ளைன்றதும் அது வேற. இந்த காலத்தில் சமகாலத்தில் வந்து வாழக்கூடிய அதாவது யார் இப்படி மூத்த தலைவர்களோட பக்கத்தில் ஒப்பிட்டு மூத்த தலைவர் கிட்டத்தட்ட ஒரு இன்னைக்கு வயது வந்து கிட்டத்தட்ட வந்து நூற்றுக்கும் மேலே வந்து வயதானவங்களை வந்து நீங்கள் வந்து இப்போ நீங்கள் அரசியல் வரப்போறீங்க பொது வாழ்க்கையில் நீங்கள் இது வரைக்கும் இல்லை இதுதான் புதிதாக வரீங்கன்னு சொன்னால் அப்போ நீங்கள் ஈக்குவலாக நீங்கள் வந்து காட்டிக்கிறீங்கன்னா அது தவறு தானே. அது அதில் இங்கே நான் இன்னொன்று இன்னும் யோசிக்கிறேன்னா இதுதான் கொள்கை அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்ல வராரா? கொள்கைலாம் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அது காமராஜர் கிங் மேக்கர் காமராஜர் பெரியார் நடுவில் விஜய் அம்பேத்கர் இவங்களுக்குள்ளேயே இந்த கொள்கைக்குள்ளேயே நான் இருக்கேன் அப்படின்னு பூசி முழுகிற மாதிரி இதுக்கு முன்னாடி அப்படி இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாக்கா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பெரியாருடைய அந்த பாடலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பிரச்சார பாடலில் பெரியாரையும் வந்து சாரி பெரியார் எம்ஜிஆரையும் அண்ணாவையும் காட்டியிருக்கோம்ல நீங்கள் பார்த்தீங்கல்ல. இல்லை எம்ஜிஆர் பாடலில் ஒரு ஒரு கட்சியோட அடையாளம் ஆகிட்டுறாங்களா? அண்ணான்றவர் திமுக உடைய அடையாளம் எம்ஜிஆர்ன்றவர் வந்து அதிமுகவோட அடையாளம் அவங்கள இவர் எப்படி இல்லை உரிமை கொண்டாட இல்லை. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா திராவிட அரசியல் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா பெயரை வந்து திமுகவும் உச்சரிக்குது அதிமுகவும் உச்சரிக்குது அண்ணாவுடைய பெயர்னு வச்சுக்கோங்களேன் படம் பயன்படுத்துறது செகண்டு அது வேறு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து கலைஞரை வந்து பார்த்திங்கன்னா அதிமுக பயன்படுத்த முடியாது. அதே மாதிரி எம்ஜிஆரை வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க டிஎம்கே பயன்படுத்த முடியாது தனித்தனி அடையாளமாக பார்க்கப்படுறாங்கன்றது உண்மை. ஆனால் இவங்க எல்லாரையுமே நான் வந்து அடையாளமாக நீங்கள் காட்டுவேன்னு அடையாளப்படுத்திப்பேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ உங்களுக்கு தனியான ஒரு கொள்கை இல்லைன்னு ஆகிடுது இல்லை. அதுதான் இதுதான் சிக்கலுங்க. இப்போது திமுக அதிமுக இருக்குதுன்னு கேட்டால் கண்டிப்பாக ஜெயலலிதாவை வந்து மையப்படுத்தி இவங்க அரசியல் பண்ண மாட்டாங்க எம்ஜிஆரை மையப்படுத்தி அரசியல் பண்ண மாட்டாங்க யார்? திமுக தரப்பில். கடந்த காலத்தில் ரெண்டு ஒரு வார்த்தை மேடையில் பேசியிருக்கலாம் அவ்வளோதான் தவிர ஆனால் அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒருபோதும் வந்து கலைஞரை வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் இருக்கிறவங்க பிரச்சாரத்துக்கு பயன்படுத்த மாட்டாங்க பயன்படுத்த முடியாது. ஆனால் இங்கே நீங்கள் எல்லாரையுமே நான் பயன்படுத்திப்பேன்னு சொல்லி சொன்னால் ஜெயலலிதா கலைஞரை தவிர்த்துட்டு மீ இருக்கிற மூத்த தலைவர்கள் எல்லாரையுமே நான் பயன்படுத்திவிட்டு சொன்னால் திராவிட தலைவர்கள் நான் பயன்படுத்திவிட்டு சொன்னால் உங்களுடைய தனிப்பட்ட தனித்துவமே போயிடுது இல்லைங்க. இப்போ சீமான் இருக்கிறாரு சீமான் தமிழ் தேசியம் பேசக்கூடிய கொள்கையை வச்சுருந்தா கூட இருக்குன்னா அங்கே வந்து பிரபாகரன் படத்தை தாண்டி வேறு எந்த படத்தையும் அவர் பயன்படுத்தினா இது வரைக்கும் நம்ம பார்க்கல. நீங்கள் உச்சரிக்கும் போது மேடையில் பேசுறதுன்றது வேறு அவர் வாவசியை பற்றி பேசலாம் அல்லது வேறு எந்த தமிழ் ஆளுமைகள் வேறு யாரை பற்றி வேணாலும் பேசலாம். ஆனால் வந்து பிரபாகரன் படத்தை தாண்டி வேறு எந்த படத்தோட அடையாளமாக ஆமாம் இருக்குது அது பண்ணுறார் அது ஒன்று. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு தனியான ஒரு அடையாளமே இல்லைன்னு ஆகிடுது உங்களுடைய வந்து உங்களுடைய நீங்கள் யாருடைய ஃபாலோயர் அப்படின்னு கேட்டாக்கா நான் பெரியாருடைய ஃபாலோயர்னு சொல்லுங்க. அப்புறம் நான் வந்து அண்ணாவுடைய ஃபாலோயர் நான் காமராஜருடைய ஃபாலோயர் நான் அடுத்தது இது எம்ஜிஆருடைய ஃபாலோயர் அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு தனித்துவமே இல்லைல்ல. அதே திராவிட சித்தாந்த உங்கள் நோக்கம் என்ன ஆகிடுதுன்னா இருக்கார் விஜயும் அப்படின்னு தானே அப்படிங்கிற நீங்கள் திராவிட சித்தாந்தத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா அப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியத்தை வந்து நீங்கள் வந்து பின்பற்றி நீங்கள் போகலைன்றது ஆயிடுது இல்லை. அது இன்னும் கட்சியோட கொள்கையை அறிவிக்கும் போது தெரியுது. ஆனால் இங்கே பார்க்கும்போது நீங்கள் பெரியாரை பயன்படுத்துறீங்க அண்ணாவை பயன்படுத்துறீங்க எம்ஜிஆரை பயன்படுத்துறீங்க காமராஜரை பயன்படுத்துறீங்க அதுக்கப்புறம் அம்பேத்கரை பயன்படுத்துறீங்க. அப்போ உங்களோட நோக்கம் என்னன்னு கேட்டேன்னா இங்கெல்லாம் வாக்கு வங்கி இருக்குன்ற மாதிரி ஆயிடுது இல்லை. இங்கே எல்லாமே கொள்கைகளை தாண்டி இந்த வாக்கு வங்கிகளை தான் குறி வச்சு அவர் கொள்கையாக அப்படிதான் இருக்குது சார். அப்படி தான் இருக்குது. நான் உற்று நோக்கும் போது பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணுறவங்களோட அவங்களோட மைண்ட் செட்டோடு சேர்த்து பார்த்தோன்னு கேட்டினா பெரியார்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து தெலுங்கு மொழி பேசுகிறவங்கள கவர் பண்ணிக்கலாம் பெரியாரை வச்சா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா காமராஜ் வச்சு கேட்டினா நாடார்களை பயன்படுத்திக்கலாம் அப்படி ஒரு பார்வையாகிடுது. அம்பேத்கர்னால் வந்து தான் தலித்துக்களை வந்து நம்ம வந்து வந்து வாக்குகளை கைப்பற்ற முடியும் தனித்துவம் என்பதே இல்லை தனி கொள்கைகளா இருக்கிற மாதிரி காம்போ பேக்கா இருக்கும்.
நீங்க அண்ணா முதலியாரு வந்து பார்த்தீங்கன்னா நோக்கம் வந்து வாக்கு வங்கிதான். அதுதான் உங்களுக்கு நோக்கம் என்னன்னா இந்த தலைவர்களை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு கொள்கை அடிப்படையில் தலைவர்கள் வச்ச மாதிரி இல்லை, வாக்கு வங்கியை கவர் பண்ற மாதிரி தான் நீங்க வச்சிருக்க மாதிரி தெரியுது. பார்வை இருக்குன்ற நான் இன்னும் நாட்கள் இருக்கு, இன்னும் நீங்க தேவரப்படுத்த வைக்கலாம், பொன்முத்துராம நீங்க தேவரப்படுத்த வைக்கலாம் அடுத்த நாட்கள்ல. இப்போ ஒரு கேள்வி வரும், அம்பேத்கர் வச்சல எங்க தலைவரையா நீ வைக்கவே இல்லை, எங்க தலைவர் குறைஞ்சவரா கேட்கலாம்ல. அப்போ உங்களுக்கு நோக்கம் என்னன்னு கேட்டால், இங்கே சித்தாந்த அடிப்படையில் படங்கள் பயன்படுத்தலை. இப்போ நான் சொல்கிறேன் சார், திராவிட முன்னேற்ற கழகம் மேடையில் எம்ஜிஆருடைய பேனர் வச்சா நீங்கள் பேசுவீங்களா பேச மாட்டீங்களா? கண்டிப்பாக பேசு. என்னங்க இவங்க எம்ஜிஆர் படத்தையும் ஜெயலலிதா படத்தையும் வைக்கிறாங்க, அப்போ அவங்களுக்கு என்னன்னு கேட்டால், இது வந்து ஓட்டு வருது வரலன்றதெல்லாம் வேறு விஷயம். இங்கே வந்து எங்களுக்கான தலைவர் திமுகவின் தலைவர் அது பெரியார், அண்ணா, கலைஞர், கடந்த கால தலைவர், நிகழ்கால தலைவர்னு கேட்டால் மு க ஸ்டாலின், உதயநிதி, அப்படி தான் வந்து வருஷப்படி வருது. இங்கே அங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து எடப்பாடி கூட நீங்கள் எடுத்துங்க, நீங்கள் எடப்பாடியோட பேனர்லாம் இன்னும் 6 வயசாக இருக்கும், நீங்கள் பார்த்துட்டு தெரியும் உங்களுக்குன்னு கேட்டால் ஒரு ஈக்குவல் தலைவராக இருக்கிறத வந்து பார்க்க முடியாது. இப்போவும் கூட ஜெயலலிதா கிட்ட எப்படி அவங்க உயிரோடு இருக்கும்போது ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணாங்களோ, பேனர் வைக்கும்போது அந்த டிஸ்டன்ஸ் இன்னும் கூட வந்து அப்போ நம்ம நினைப்போம் இன்னும் அந்த பயங்களுக்கு பாதுகாப்பான ஆரோக்கியமான அரசியல். ஆமாம், ஆரோக்கியமான அரசியல் ஏன்னா இப்போ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞரை பயன்படுத்தி, இப்போ எடப்பாடி வந்து கலைஞர் படத்தை வந்து பேனரை வச்சா எப்படி இருக்கும்? அபத்தமாக இருக்கும், அபத்தமாக இருக்கும். அதனால தான் நான் இங்கே சொல்லணும் கேட்டால், நீங்கள் அம்பேத்கர் அதே மாதிரி அபத்தமாக இருக்குன்றீங்க. ஆமாம், அபத்தமாக தான் இருக்குது. சரி, இப்போ நீங்கள் அதை வைக்கிறதுல பாருங்கள், நீங்கள் வைக்கிறதுல இதுதான் எங்களுடைய கட்சியோட கொள்கைன்னு நீங்கள் சொல்லிட்டுருந்தீங்கன்னா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லலாம், நாங்கள் இப்போ நீங்கள் ஒரு காம்போ பேக் மாதிரி கொடுக்குறீங்க, நீங்கள் எம்ஜிஆரையும் நான் வச்சுப்பேன். அப்போ இது சௌகரியமான ஒரு அரசியல் தலைமை உருவாக்குறாரு, யார்கிட்ட வேணாலும் கூட்டணி. அதுதான் இப்போ புரியுதுங்களா, இது முழுக்க முழுக்க ஓட்டு பொறுக்கிறதுக்காகன்னு போட்டுங்க, வேணாம் கரெக்டான வார்த்தை இருக்கும் சரிங்களா. ஓட்டு பொறுக்கிறதுக்காக நீங்கள் தலைவரில் பயன்படுத்துகிறீங்கன்னு ஆகிடுது, உங்களுக்கு சித்தாந்தப்படி நீங்கள் தலைவரை பயன்படுத்தணும் சார். நீங்கள் ஓட்டு பொறுக்கிறதுக்காக நீங்கள் பயன்படுத்தின மாதிரி ஆகிடுது இல்லை. நீங்கள் முதல்ல சொன்னீங்களா அது கரெக்டு, எது தெளிவாக ரீசார்ஜ், பெரியாரை படிங்க, காமராஜர் படிங்க, அம்பேத்கர் படிங்க, நச்சுன்னு ரீசார்ஜ், ரைட், ஓகே. இப்போ விஜயை படிங்கன்னு சொல்ல வர, இப்போ அடுத்த கட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதில் அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சரி நீங்கள் எம்ஜிஆரையும் படிங்க, எம்ஜிஆர் நீங்கள் படிங்க, அடுத்தது அண்ணாவையும் படிங்க. அன்னைக்கே ஒரு கேள்வி வந்துச்சு, அண்ணா நீங்கள் வந்து ஒரு கட்சி தலைவராக நீங்கள் பார்க்குறீங்களா இல்லை ஒரு பேரறிஞராக பார்க்குறீங்க? அண்ணா வந்து மிகப்பெரிய அறிவு ஜீவி, அவருடைய கடந்த காலம்லாம் இவங்களுக்கு தெரியாது. ஒரு சின்ன சம்பவம் மட்டும் நான் ஏற்கனவே நான் நீங்கள் பலரும் படிச்சிருக்கலாம், படிக்காதவங்களுக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ணா எவ்வளோ பெரிய அறிவு ஜீவி, அண்ணாவை படிக்காதீங்கன்னு சொன்ன மாதிரி தான் ஆச்சு. இப்போ மூணு பேர் நீங்கள் சொல்கிறீங்க சார், நல்லா தெளிவாக சொல்கிறோம், நல்லா புரிஞ்சுங்க, இந்த காணொலி பார்க்குறோம்லாம், மூணு பேர் படிங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அங்கே நீங்கள் அண்ணாவை சொல்லலை, ஆனால் அண்ணாவையும் படிங்கன்னு சொல்லியிருக்கணுன்றேன். நீங்கள் எம்ஜிஆரை கூட நீங்கள் தவிர்த்துருக்கலாம், ஆனால் அண்ணாவை நீங்கள் படிங்கன்னு சொல்லிருக்கணும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய அறிவு ஜீவி. ஏன்னா நீங்கள் குழந்தைங்களுக்கு சொல்கிறீங்க நீங்கள் எப்படின்னு கேட்டால், ஒரு பப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லண்டன்லேருந்து ஃபாரின்லேருந்து ஒரு பப்ளிகேஷன்லேருந்து ஒரு புத்தகம் வந்துடுது, அது கன்னிமரா லைப்ரரிக்கு வந்து வந்துடுது. அந்த ஒரே ஒரு புத்தகம் தான் வருது அந்த பப்ளிகேஷன்லேருந்து. அந்த ஒரு புத்தகத்தை வாங்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமான சார் கேட்டினா, நேராக வந்து நேரு வந்து ரொம்ப சீக்கிரட்டாக வந்து கேட்டால் டெல்லியிலேருந்து கிளம்பி வராரு, இங்கே சென்னையில் இருக்க கன்னிமரா லைப்ரரியில் வாங்குறதுக்காகன்னு கேட்டால், முன்னாள் அப்போலாம் உங்களுக்கு தெரியும்ல, ஃப்ளைட்டை பிடிச்சி நேராக வந்துடுறாரு. அப்போ என்ன சார் தன்னுடைய ஆட்கள் அனுப்பின்னு கேட்டால், இந்த கன்னிமரா லைப்ரரி போயிட்டு இந்த புத்தகத்தை போய் வாங்கிட்டு வாங்க அப்படி சொல்லிட்டு காலையில் அனுப்புகிறாங்க. அவ்வளோ வேக வேகமாக வந்து அந்த புத்தகத்தை வேறு யாரும் வாங்கிடக்கூடாதுன்றதுக்காக வேகமாக வந்து அந்த புத்தகத்தை வாங்குறதுக்கு அனுப்புகிறாங்க. அப்போது அங்கே போய் கேட்கும்போது என்னங்கண்ணு, ஆமாங்க இந்த புத்தகம் ஒரு புத்தகம் தான் வந்ததுங்கண்ணு. அந்த புத்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு பையன் வந்து வாங்கி போயிட்டாங்க. உடனே இவங்க ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், ஐயா அந்த புத்தகம் வந்து இப்போ தான் வந்து ஒரு பையன் வந்து வாங்கி போயிட்டானா. எப்படி தெரியும், நமக்கு மட்டும்தானே தெரியும் இந்த புத்தகம் இங்கே வருது, ரொம்ப அரிதான ஒரு புத்தகம், நமக்கு மட்டும்தான் தேரியும். அப்போ இது வந்து சர்வதேச அரசியல் நாலேஜ் ஒரு ஆள் யார், ஆமாம் இவ்வளோ நாலேஜ் என்ன, யார் அந்த பையன், நமக்கு மட்டும்தான் தெரியும் அந்த பப்ளிகேஷன் வந்து வர்றதுக்கு, நான் அரிய புத்தகம், அந்த புத்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளாம் வாங்குறது வரோம், வேறு யாருக்கும் கூட தெரியாது, ஆனால் நமக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து அந்த புத்தகத்தை வாங்கி போனால் அவன் யார் அவன் கேட்டான், அதுவும் சாதாரண பையன், ஒரு பையன் வந்து இப்போ தான் வாங்கி பண்ணேன், யார் அவன் அப்படின்னு சொல்லி கேட்டினா, அவர் தான் வந்து சிஎன் அண்ணாதுரை, அந்த பையன் பேர் சிஎன் அண்ணாதுரையான். அதுக்கப்புறம் தான் அவர் நேரு வந்து யார்றா அந்த பையன், அந்த மாதிரி ஒன்று அறிவா இல்லையே, நீங்கள் அப்போவே படிங்கன்னு சொல்லிடணும். இது அதில் ஒரு நீங்கள் எம்ஜிஆரை தவிர்த்துருக்கலாம் சார், நீங்கள் எம்ஜிஆரை தவிர்த்துருக்கலாம். எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஒரு திரைப்பட நடிகர், அது தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கு நல்ல செஞ்ச ஒரு வள்ளல், அதெல்லாம் நான் குறை சொல்ல. ஆனால் இங்கே அறிஞர்கள் நீங்கள் எடுக்கும்போது லிஸ்ட் அவுட் பண்ணும்போது, நீங்கள் பெரியாரை வந்து ஒரு பகுத்தறிவாதியாக நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுறீங்க, காமராஜர் படிக்காத மேடையாக நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுறீங்க, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சட்ட மேதை, அதாவது
கல்வி மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா வந்து அறிவு ஜீவி வந்து டாக்டர் அம்பேத்கர் நீங்கள் படிக்க சொல்லினா. அடுத்தது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாதுரையும் படிக்க சொல்லிடலாம். ஏன்னா பேரறிஞர்ன்ற பட்டம் சும்மாலாம் வரல. அவர் வந்து இங்கே வந்து பல பல்கலைக்கழகங்களை வந்து அவருடைய பேச்சுக்களும் சரி, வெளிநாடுகளில் அவர் ஐநா சபையில் உரையாற்றணும் சரி, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம பாராளுமன்றத்தில் உரையாற்றணும் சரி, அது சாதாரண உரைகள் கிடையவே கிடையாது. மிகப்பெரிய அறிவு ஜீவி. அப்போது நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. அங்கே யாரும் சொல்லலை. அங்கே இருக்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணுறவங்க யாரும் சொல்லியிருக்கணும், சார் சார் இப்போ இதில் வந்து நீங்கள் நாலு படமும் நீங்கள் அண்ணாவையும் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்போ சேர்க்காமல் விட்டுட்டு இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்லி கேட்டால் பாடலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்ணாவையும் வந்து எம்ஜிஆர் கேட்டால் இது எல்லாமே நீங்கள் வந்து ஓட்டு பொறுக்கிறதுக்காக நீங்கள் பண்ணுறீங்கன்னு ஆகிடுது சார். நான் வந்து வன்மெல்லாம் இல்லை, வெளிப்படையான அப்போ வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு கட்சி கூட திராவிட கட்சி கூட கூட்டணி செல்ல வாய்ப்பு இருக்கு. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், இது வந்து இதுதான், இதை தாண்டி ஒன்றும் கிடையாது. இங்கே விஜய் வந்து ஒரு அரசியல் வர அரசியலில் வந்து இந்த நுழைவு வந்து பார்த்தீங்கன்னா கணிசமான வாக்குகள் வந்து நிச்சயமாக பெற வாய்ப்பு இருக்குது. என்னுடைய கணிப்பெண் கேட்டால் ஒரு 7-8% வாக்குகள் வந்து அவர் வந்து பிரிப்பார். இல்லை சார், இங்கே அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், இல்லை அதான் நான் சொல்ல வரேன். என்னென்னா 8% வரலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து நான் சொல்கிறது இந்த 8% கேட்டால் நீங்கள் தனித்து நின்னால் இந்த 8% வந்து வாக்கு வாங்கிறதுக்கு வாய்ப்பு வாங்க முடியும். நிச்சயமாக முடியும். ஏன்னா அது கூட எப்படி முடியும்னு சொல்கிறேன்னு கேட்டால், இவர் அடுத்த கட்ட நகர்வு நமக்கு என்னன்னு தெரியாது. இவர் வந்து இந்த மாநாடு முடிஞ்ச உடனே பூஜா ஏக்டா உடனே நான் நடிக்க போயிட்டார்னா இப்போ நான் சொல்ல பாருங்கள் 7% 8% அதுவும் நக்கின்னு போயிடும். உண்மை இது நான் சொல்கிறது. நீங்கள் தீவிரமாக களமாடினா அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10%க்குள்ளே தான் நீங்கள் வாங்க முடியும் முதல் தேர்தலில். அடுத்தடுத்து நீங்கள் களமாடுறத வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் கட்சியை வளர்த்து கொண்டு போகிறது, ஒரு பார்ட் டைமில் கமல்ஹாசன் மாதிரி கட்சி நடத்தாமல் முழு நேர கட்சி நடத்தி முழு நேரமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து முழு நேரமாக உங்களுடைய அரசியல் பணிகளை நீங்கள் செஞ்சால், மக்களுக்கான பணிகளை செஞ்சால் மட்டுமே தான் நீங்கள் வந்து ஒரு 10% ஈட்ட முடியும். அது கூட 10% தான் ஈட்ட முடியும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்குன்னா அரசியல் களம் அவ்வளோ ஈஸியாக இருக்காது. இங்கே வந்து நீங்கள் ஏடிஎம்கேவும் நான் சொல்கிறேன் கேட்டேன், ஏடிஎம்கே வந்து இன்றைக்கி இருக்கிற ஒரு 20% அவங்க தக்க வச்சுப்பாங்களா, இல்லை அங்கேருந்து சரிஞ்சு போகிற வாக்குகள் தான் இங்கே வாங்க முடியுமே தவிர, இங்கே எல்லோரும் தனித்தனியாக நின்னாங்கன்னா, அதிமுக தனியாக நின்னா சரி, விஜய் தனியாக நின்னாலும், சீமான் தனியாக நின்னாலும், ஆதாயம் வந்து திமுகவுக்கு தான். திமுகவுடைய வாக்கு வங்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க 1% கூட இவங்க சரிப்பாங்கன்றதுக்கான நம்பிக்கை எனக்கு இல்லவே இல்லை. நான் சொல்கிறது தமிழக வெற்றி கழகம் சொல்கிறேன். திமுகவுடைய வாக்கு வங்கி அப்படியே அவங்க வந்து அப்படியே தக்க வச்சுட்டாங்கன்னா, கூட்டணியும் தக்க வச்சுட்டாங்கன்னா, இவங்க 3 பேரும் தனித்தனியாக நிற்கிற பட்சத்தில் திமுகவுக்கு தான் பலம். ஓகே, இங்கே வந்து திராவிட கட்சிகள் கூட ஒரு கூட்டணி போவாரா அப்படின்றது, ஆனால் அதுக்கு மாற்றாக தான் வரன்றது தான் பரவலான பேச்சு. அப்படி திராவிட கட்சிகள் இவங்களுக்கு இங்கே ஏன்னா இவருக்கு முதல்வர் ஆகணுன்ற கனவு இருக்குது விஜய்க்கு. கரெக்டாக சொன்னீங்க, அதுதான் நானே வந்துட்டேன். நீங்கள் சொன்னது தான், முதலமைச்சருக்கு அந்த சீட்டு கொடுக்குறாங்கன்னு கேட்டால் இவர் எங்கே வேணாலும் கூட்டணிக்கு போகலாம். அதுக்கு தான் இந்த கொள்கை. இந்த தலைவர்களையும் ஏன் இப்படிலாம் சுவாட்டி அடிக்கிறார், எல்லா தலைவரும் எல்லாரும் வந்து எல்லா இடத்தையும் துண்டு போடுறாருன்னு கேட்டிங்கன்னா, இவர் முதலமைச்சர் யார் அறிவிக்கிறாங்களோ அவங்களோட இவர் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுவார். யார்கிட்ட கூட்டணிக்கு போவார். எம்ஜிஆருக்கு ஒரு துண்டு, அம்பேத்கருக்கு ஒரு துண்டு, பெரியாருக்கு ஒரு துண்டு, இங்கே பாருங்க எல்லாம் வந்துடுச்சு. அது ஒன்று ஒன்று யாரும் அங்கே இருக்கிறவங்க ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணுங்க தெரியல. நீங்கள் வந்து பொன்முத்துராமலிங்க தேவருடைய வந்து அந்த கட் அவுட் வைக்காதனால மிகப்பெரிய சர்ச்சை அது. நீங்கள் எல்லா தலைவரும் வச்சிட்டீங்களா சார், நீங்கள் படத்தில் 2 தலைவரையும் காட்டிங்க. நீங்கள் காட்டாது யார், அதிமுக இருக்கிற தலைவர் வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து காட்டவே இல்லை. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞரை நீங்கள் காட்டல. இந்த 2 தலைவரை தான் எல்லா தலைவரும் நீங்கள் காட்டிட்டீங்கல்ல. அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குறிப்பிட்டு வந்து இங்கே இந்த நாட்டுக்காக போராடின தலைவர் லிஸ்ட்லன்னு கேட்டால் நீங்கள் வந்து எப்படியும் நீங்கள் தேவர சிலையும் நீங்கள் தேவருடைய பேனரும் நீங்கள் வச்சாகணும்ல. அங்கே என்னுடைய பார்வை என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஓட்டு வாங்கிறதுக்காக, ஓட்டை கலெக்ட் பண்ணுறதுக்காக, ஓட்டை பொறுக்கிறதுக்காக தான் எல்லா தலைவர்களையும் படத்தையும் வைக்கிறதா பார்க்குறதால சித்தாந்த அடிப்படையில் இந்த படங்கள் வைக்கப்படுற இந்த பேனரை. இது ஃபேக்ட். நான் சொல்கிறது உண்மையாக சொல்கிறேன், ஒரு ஆய்வின் அடிப்படையில் சொல்கிறேன். யார் வேணாலும் சொல்லலாம் எந்த அடிப்படையில் இந்த பேனர்லாம் வைக்கிறாரு. அது அம்பேத்கர் பேனராக இருக்கட்டும், வந்து காமராஜர் பேனராக இருக்கட்டும், வந்து பெரியார் பேனர் இருக்கட்டும். இதாண்டி இன்னும் கூட பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கத்தில் கூட வைக்கலாம், எம்ஜிஆரை வைக்கலாம், ஜெயலலிதா கூட வச்சாலும் ஆச்சரியப்படுத்துக்கல. ஏன்னா இவங்களுக்கு அந்த மாதிரி எண்ணம் இருக்குது. எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாருக்காலையாவது நக்கியாவது நம்ம வந்து பார்த்தோன்னா முதலமைச்சர் ஆகணுன்ற அந்த எண்ணத்தில் அடிப்படையில் வச்சா மாதிரி தெரியுதுன்னு நான் சொல்லுவேன். நான் இது வார்த்தைகளுக்கு ஒன்றும் பிரயோகத்தில் ஒன்றுமே இல்லை. நான் சொல்கிற ஃபேக்ட், உங்களுக்கு வந்து அடிப்படையில் ஒரு கொள்கையே இல்லைன்னு தெரியுது. இங்கே கொள்கையே ஒரு காம்போ பேக், எல்லாம் கலப்புறமாக வந்து இப்போ இந்த தீபாவளி ஸ்வீட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும்,
இப்போ எல்லாத்தையும் கலந்து ஒரு ரெண்டு கிலோ கொடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படி தான் இது எல்லா எல்லா எல்லாமே இருக்கும், அப்படி தான் இருக்குது. மிக்க நன்றி சார். நன்றி சார்.